ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம் இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் போகும் வெகு தூரம் இல்லை இந்த படத்துல ரெண்டு கதாபாத்திரங்களை மட்டுமே மையப்படுத்தி ஒரு வண்டிக்குள்ளேயே நடக்கிற கதையா நகருது இந்த படம் ஆரம்பத்துல மெதுவா நகர்ந்தாலும் போக போக வேகம் எடுத்து அயற்சியை கொடுக்காம நகர்ந்து செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் வேக தடைகளோடு போய் கடைசியில நிறைவா முடியுது ஷார்ட் நைன் பிக்சர் சார்பாக சிவா கில்லாரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல விமல் கருணாஸ் அருள்தாஸ் மனோஜ்குமார் ஆடுகளம் நரேன் பவன் வேலா ராமமூர்த்தி மெரி ரிக்கெட்ஸ் தீபா சங்கர் சார்லஸ் வினோத் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க என் ஆர் ரகுநந்தன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு டெமல் ஜாவியர் எட்வர்ட் சினிமோடிராஃபி பண்ணியிருக்காரு மைக்கேல் கே ராஜா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு திருநெல்வேலியில் உள்ள களக்காடு அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் நாராயண பெருமாள்ன்ற முதியவர் சென்னையில் நடந்த ஒரு விபத்தில் உயிரிழக்கிறாரு இவருக்கு இரண்டு மனைவிகள் அவரோட உடலை அடக்கம் செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க அவரோட இரண்டு மகன்கள் ஆடுகளம் நரேன் மற்றும் பவன் இவங்க ரெண்டு பேரும் திருநெல்வேலியில் வேற வேற இடத்துல இருக்காங்க இதுல முதல் மனைவியின் மகன் ஆடுகளம் நரேன் தனக்கு தான் தன் தந்தையை அடக்கம் செய்ய உரிமை இருக்கு அப்படின்னு உறுதியா இருக்காரு அவருக்கு அந்த உரிமையை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு இரண்டாம் மனைவியின் மகனான பவன் தன் தந்தை வாழும்போது தன் குடும்பத்தோடு இல்லை இறந்த பிறகாவது அவரை அடக்கம் செய்யும் உரிமை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காரு அண்ணன் தம்பி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மோதல் பெரிதளவு வெடிக்குது இவங்கள யாரு தன் தந்தைக்கு கொல்லி வைக்க போறாங்க அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது அமரர் ஊர்தி ஓட்டுநர் குமார் அப்படின்ற விமல் தன்னுடைய மனைவிய பிரசவத்துக்காக தனியார் மருத்துவமனையில சேர்த்துட்டு மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாம தவிச்சிட்டு இருக்காரு இந்த நிலையில பண தேவைக்காக பெருமாளோட உடலை நெல்லைக்கு கொண்டு சேர்க்கும் பொறுப்ப ஏத்துக்கிட்டு அமரர் ஊர்தியில கிளம்புறாரு போகும் வழியில கூத்து கலைஞர் நளினமூர்த்தின்ற கருணா லிப்ட் கேட்டு ஏறிக்கிறாரு நெல்லையை நோக்கி தொடங்குது பெருமாளோட பயணம் வண்டியில ஏறின கருணாசால விமலுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது இதுக்கிடையில ஒரு காதல் ஜோடிக்கு லிப்ட் கொடுக்கறாரு விமல் ஒரு கட்டத்துல நெடுந்தூர பயணம் அப்படின்றதுனால விமல் கொஞ்சம் இழைப்பாடுறாரு இந்த நிலையில வேன்ல இருந்த முதியவரோட சடலம் காணாம போகுது அதுக்கப்புறம் என்ன நடக்குது முதியவரின் மகன்களான ஆடுகளம் நரேன் மற்றும் பவன் இவங்களோட நிலை என்ன கடைசியில இறந்தவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்துனாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை ரோட் மூவியாக படத்தை கொடுத்துருக்கு இந்த படத்தோட டீம் படம் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் செய்யப்படும் அமரர் ஊர்தி திருநெல்வேலி சென்றடையும் வரை ஏற்படும் இன்னல்கள் என்ன அதை அவங்க எப்படி சரி பண்ணாங்க கடைசியில இறந்தவரோட உடல் யார் வீட்டை சென்றடைந்தது இது மாதிரியான எதிர்பார்ப்புகளை அங்கங்கே வச்சு அதுக்கேத்த மாதிரி திரைக்கதை அமைச்சு ரசிக்கும்படி படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் கே ராஜா வேன் டிரைவர் குமாரா விமல் சென்னையில பிரசவத்துக்காக மனைவிய மருத்துவமனையில சேர்த்துட்டு அதற்கான செலவுகள் தரும் அழுத்தம் ஒரு பக்கம் தன்னுடைய வேனை தள்ளுவதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கருணாசை ஏற்றுக்கொண்டதால அவர் தரும் தொந்தரவுகள் மறுபக்கம் திடீர்னு வேன்ல இருந்த முதியவர் சடலம் காணாமல் போக எப்படி சமாளிப்பது அப்படின்னு தவிக்கிறது இன்னொரு பக்கம் இப்படி பல பரிமாணங்கள்ல பார்க்கறவங்களுக்கு அனுதாபம் ஏற்படும்படியான நடிப்பு கொடுத்திருக்காரு விமல் குறிப்பா சொல்லணும்னா இரண்டு குழந்தைகள் இறந்த நிலையில பிறந்து மூன்றாவது குழந்தை தாயின் உயிருக்கே ஆபத்தின்ற நிலையிலும் கர்ப்பமடையும் அவருடைய மனைவியின் பிரசவத்தின் போது உடன் இல்லாம பண அவர் மேற்கொண்ட பயணம் அது அவருக்கு பெரிய பிரச்சனையாக அமைந்ததை எண்ணி வருந்துவது தெருக்கூத்து கலைஞரா கருணாஸ் கூத்துக்களை வாழணும் அத பலரும் ரசிக்கணும் அப்படின்னு நினைப்பவரா அனுதாபத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து கலங்கடிக்க வேண்டிய இடங்களில் கலங்கடித்து சிரிப்ப வரவழைக்க வேண்டிய இடங்களில் சிரிப்ப வரவழைத்து கைத்தட்டல் வாங்க வேண்டிய இடங்களில் கைத்தட்டல் பெற்று தன்னுடைய நடிப்பு கொடுத்திருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா இறுதி கட்ட காட்சிகள் விமலோட மனைவியா மெரி ரிகெட்ஸ் தந்தை உடலுக்கு இறுதி சடங்கு செய்வதன் மூலம் தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட போட்டி போடும் அண்ணன் ஆடுகளம் நரேன் மற்றும் தம்பி பவன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான பகை அப்பாவின் மீதான பாசம் சில இடங்கள்ல மிரட்டலான நடிப்பு கொடுத்திருந்தாலும் பல இடங்கள்ல அனுதாபம் ஏற்படும்படியான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அடுத்து தீபா சங்கர் அவ்வப்போது தன்னுடைய உணர்வுபூர்வமான பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தி இறப்பை விட அதன் கடைசி கட்ட உரிமையின் முக்கியத்துவத்தை உணர வைக்கிறாங்க மற்றும் சாதி வெறியனா அருள்தாஸ் அதே காட்சியில் மகளின் செயலை நினைச்சு கதரும் சாதாரண தந்தையாக நெகிழ்ச்சியான நடிப்பு கொடுத்திருக்காரு படத்தில் நடிச்சிருக்கிற மத்த ஆர்டிஸ்டான மனோஜ்குமார் வேலா ராமமூர்த்தி இவங்க எல்லாருமே அவங்கவங்க நடிப்பால் கவனிக்க வைக்கிறாங்க படம் பார்க்குறவங்களை இரவு நேர நெடுஞ்சாலை காட்சிகள் திருநெல்வேலியில் நடக்கும் குடும்ப காட்சிகளை லைவா கண் முன்ன கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் டெமல் ஜாவியர் எட்வர்ட்ஸ் அவருடைய சினிமோட்டோகிராஃபியால என் ஆர் ரகுநந்தனின் பின்னணி இசை சாங் கம்போசிங் மற்றும் ஏகாதசி மைக்கேல் கே ராஜா அம்பிகா இவங்களோட லிரிக்ஸ் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஆழம் சேர்க்கும்படி அமைஞ்சிருக்கு எடிட்டர் எம் தியாகராஜன் ஆர்ட் டிரெக்டர் கே கே சுரேந்திரன் ரிச்சி ரிச்சர்டன் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்